வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது எழலிராமன் அரியலூரில் பெற்ற மகளை பாலியல் பலாத்காரம் செய்த தந்தைக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா பாகல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவலிங்கம் இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவருக்கு நான்கு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளார் மகள் குடும்பத்திற்கு சொந்தமான ஆடுகளை மேய்த்து வரும் வேலையை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சிவலிங்கத்தின் மகள் ஆடுமைத்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சிவலிங்கம் தனது மகள் என்றும் பாராமல் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் அப்பெண்ணுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அப்பெண் மூன்று மாத கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த அப்பெண்ணின் தாயார் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிவலிங்கத்தை கைது செய்தனர் இது குறித்து விசாரணை அரியலூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது இவ்வழக்கில் அரியலூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தன் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் மூன்று ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் இதையடுத்து குற்றவாளி சிவலிங்கத்தை காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர் பெற்ற மகளை தந்தையே பாலியல் பலாத்காரம் செய்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஜி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்